கண்ணும் கண்ணும் கொலை எடுத்தார் பார்த்து தேசிங் பெரியசாமிக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தார் ஒரு படம் பண்ணு சொல்லியிருந்தாரு நீங்க ப்ரொடக்ஷன்ல தேசிங் பெரியசாமி டேரக்ஷன்ல ரஜினிக்கு சொல்றேன் அந்த பையன் சொன்ன கதை எக்ஸாடினரி கதை ஓகே நான் சாரு கிட்ட பேசும்போது கூட சொன்னேன் இது ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை நான் பண்ணியிருந்தேன்னா என்னுடைய ஃபேன்ஸுக்கு அப்படி இருக்கும் தானே இன்றைய சூழ்நிலைக்கு கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியதா இருக்கு பட் எக்ஸாடினரி கதை பத்து மடங்குன்னு சொல்றேன் நூத்தி மடங்கு அப்படின்னாரு அந்த கதையில ஓகே ஒரு கேரக்டருக்கு அதை ஏதாவது மாடிஃபை பண்ணி இப்போ பண்றதுக்கு அது வந்து அதாவது அவர் வந்து ஒரு முடிவு அதை நம்ம பண்ணுவோம் எடுத்துட்டாரு அந்த மாதிரி ஒரு கதை அந்த மாதிரி கதையில வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய பலம் அந்த கதைக்கு அவரு தான் சொல்றாரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நான் பண்ணிருந்தேன்னா என்னுடைய கேரியர்ல பெஸ்ட் என் ரசிகர்களுக்கு பெரிய கொண்டாட்டம்